பழைய பைக்களை வாங்கி சேசிஸ் எண்ணை மாற்றி அச்சடித்து நூதன வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர்கள் கைதானது எப்படி? விலை உயர்ந்த பைக்களை நோகாமல் திருடி சேசிஸ் எண்ணை மாற்றி விற்பனை செய்து வந்த நூதன திருட்டு கும்பல் இவர்கள்தான். சிசிடிவியில் சிக்காமல் திருடி வந்தவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னை முத்தியால்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, யானைக்கவனி, ஏழு கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. வழக்கு பதிவு செய்த போலீசார் பூக்கடை துணை ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சம்பவ இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசாருக்கு ஒரு திருட்டு சம்பவத்தில் கூட திருடர்களின் முகம் மற்றும் அடையாளம் கிடைக்கவில்லை. இதன் மூலமாக திருடர்கள் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய இடங்கள் குறித்து நன்கு அறிந்து வைத்துக் கொண்டு திருட்டை அரங்கேற்றி உள்ளனர் என்பதும் தெரியவந்தது. கடந்த மாதம் முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். தனிப்படை போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தெருவில் சம்பந்தமில்லாத இருசக்கர வாகனம் ஒன்று திருட்டு நடைபெற்ற நாள் என்று நின்று கொண்டிருந்ததை கவனித்தனர். மறுநாள் அந்த வாகனத்தை எடுக்க வந்த மர்ம நபரின் முகம் சிசிடிவி காட்சிகள் மூலமாக தெரிய வந்தது. பதிவான முக அடையாளங்களை வைத்து அவர் சென்ற பகுதியிலிருந்து சிசிடிவி கேமராக்களை தொடர்ந்து போலீசார் ஆய்வு செய்தனர். அவர் அருகிலிருந்த பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோல் போடும்போது அங்கிருந்த சிசிடிவியில் முகம் தெளிவாக பதிவாகியிருந்தது. அதை கைப்பற்றி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் மர்ம நபர் பழைய குற்றவாளியான எருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ரத்தீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பைக் திருடி வந்ததை ஒப்புக்கொண்டார். ரத்தீஷ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவருடைய கூட்டாளிகள் விஷ்ணுவர்தன், பைக் மெக்கானிக் வெங்கடேஷ் ஆகியோரையும் பிடித்தனர். பிடிபட்டவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் கும்பலாக சேர்ந்து சிக்காமல் பைக் திருடி வந்தது எப்படி என்ற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. நெருக்கமான குடியிருப்புகளுக்குள் செல்லக்கூடிய ரத்தீஷ்குமார் குறுகலான சந்துகளில் நிற்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்டு குறித்து வைத்துக் கொள்வார். பிறகு அதிகாலை வேளைகளில் சென்று பைக்கின் சைட் லாக்கை உடைத்து நொடிப்பொழுதில் இருசக்கர வாகனத்தை திருடும் செயலில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்துள்ளார். 10 மேற்பட்ட திருட்டு வழக்கில் ரத்தீஷ்குமார் மீது இருக்கக்கூடிய நிலையில் பலமுறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த ஆண்டுதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். யமஹா RX 100 பைக்கின் மீது ஆர்வம் கொண்ட இவர் அந்த பைக்கை திருத்தி அமைக்க கோடம்பாக்கத்தில் மெக்கானிக் கடை நடத்தி வந்த வெங்கடேஷ் என்பவரிடம் சென்றபோது அவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பிறகு மெக்கானிக் வெங்கடேஷையும் தன்னுடன் கூட்டு சேர்த்து கொண்டு வண்டிகளை திருட ஆரம்பித்துள்ளார். மெக்கானிக் வெங்கடேஷ் OLX-இல் குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய மிக பழைய வண்டியை வாங்கி அதே வகை இருசக்கர வாகனத்தை திருடுமாறு ரத்தீஷ்குமாரிடம் தெரிவிப்பார். அதன் பேரில் ரத்தீஷ்குமார் அவருடைய கூட்டாளி விஷ்ணுவர்தனுடன் இணைந்து சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமாக நோட்டமிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி மெக்கானிக் வெங்கடேஷிடம் ஒப்படைப்பார்கள். அவர் ஏற்கனவே OLX-இல் வாங்கிய வண்டியின் சேசிஸ் எண்ணை இந்த திருட்டு வண்டியில் அச்சடித்து நம்பர் பிளேட்டையும் பாகங்களையும் மாற்றி புது வண்டியை போல் உருவாக்கி கும்பல் விற்பனை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து 12 திருட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் சேசிஸ் எண்ணெய் மாற்றும் இயந்திரம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அமாவாசை இருட்டை பயன்படுத்தி ஒரே வீட்டில் தொடர்ந்து 5 கும்பல்